தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்ற கோவி செலியன் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து வந்த அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் நேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதன் முதலாக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்று மயிலாடுதுறைக்கு வந்த அமைச்சர் கோவி செலியன் அவர்களுக்கு திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார், திமுக ஒன்றிய செயலாளர்கள், நகர மன்ற ஒன்றிய குழு தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான திமுகவினர் அமைச்சர் கோவி செலியனுக்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனா்.